வாங்க அருமையான நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பும் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆறு மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஆறு மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி சின்ன கோழியாக எடுத்து நாட்டுக்கோழியை அடித்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை பாருங்க, இப்போ நம்ம முதல்ல சூப் வைக்கிறதுக்கு, சூப் வச்சு எடுத்துட்டு அப்புறமா நம்ம குழம்பு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த கறியை பிறட்டி விட்டு விடுறேன். நம்ம சூப் வைக்கும் பொழுது எல்லா இதுவுமே போடணும், அப்போ தான் நமக்கு சூப்பில் வந்து நல்ல ஒரு சத்து இருக்கும். வந்து பாருங்கள், தலையெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், தலை கால் இறகு எல்லாத்தையும் போட்டிருக்கேன், இந்த ரெக்கையெல்லாம் போட்டிருக்கேன். போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் கிடைக்கும். வெறும் இது மட்டும் கொழுப்பு மட்டும் நீங்கள் மஜ்ஜை மட்டும் போட்டு வச்சிங்கன்னா வெறும் நம்ம கொழுப்பு தண்ணி தான் கிடைக்கும். அந்த எலும்போடு சேர்ந்து ஒரு கோழி அடித்தோம்னா அதனுடைய ஃபுல் பாகமே நம்ம போட்டு பண்ணா தான் நம்மளுக்கு அதில் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இது கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் சுருங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இவ்வளோ போட்டால் தான் இங்கே டேஸ்ட் இருக்கும். இதை நம்ம பாதியாக சூப்புக்கு அப்படியே போட்டுருவோம், பாதியாக நம்ம குழம்பு வைக்கும் பொழுது இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரே ஒரு பல்ஸில் விட்டு வெங்காயத்தை அடித்து போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா அம்மியில் வச்சோ இல்லாட்டி தட்டுற உரலில் வச்சோ தட்டி போட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அடித்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க, இதுலேயும் சூப்பராக நிறைய தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா. நான் இன்னும் உப்பு கூட போடலங்க, அப்படியே கழுவி அப்படியே எண்ணெய் மட்டும் ஊற்றி வதக்கியிருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பே போடுங்க, அதான் நல்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாதி உப்பு மட்டும் போடுங்க, நிறையா வேண்டாம். உப்பு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையானதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சோண்டு மட்டும் போடுவோம், ரொம்ப காட்டமாயிடக்கூடாது, ஏன்னா நம்ம சூப்பு குடிக்க முடியாது அப்படின்னா. அதே மாதிரி ஒரு தக்காளி பழம் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம சூப் வச்சு கொடுக்கும்பொழுது தக்காளியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம சும்மா நார்மலாக நம்ம வச்சு குடிக்கிறோம்னா நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் அறுத்து போட்டுக்கலாம். இதில் நம்ம சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூளும் அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். மிளகு மட்டும் தான் நம்மளுக்கு காரம், அதனால் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நிறையா வேண்டாம், நிறையானா நம்மளுக்கு சூப்பு குடிக்கும் பொழுது தொண்டை வந்து ரொம்ப கமரிடும். இதை பண்ணமா ரெண்டு கருவேப்பிள்ளை மல்லி இலை மட்டும் போட்டு தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சாறு விசில் வச்சா நல்லா வெந்துருங்க. இது இப்போ பாருங்க, இதில் நான் தண்ணி ஊற்றுறேன். அது மூன்று அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம நிறையா சூப் எடுத்தால் தான் நிறையா இது பண்ணணும். இதை நான் மூணே மூணு டம்ளர் தான் எடுக்க போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன், மல்லி இலை வந்து நம்ம இறக்கு போகும்பொழுது போட்டுக்கலாம், அது ஒரு நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு நம்ம மசால் தயார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குண்டு வத்தல், குண்டு வத்தல் கொஞ்சம் நல்ல ஒரு விதை இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. சில சமயங்களில் குண்டு வத்தலில் விதையே இருக்கிறது இல்லை, அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. நிதானமாக இதை நல்லா வறுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி புகை வர வந்தவங்க கூற வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம், அதை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்க, ரெண்டு மூணு கடலைப்பருப்பு, நிறையா கிடையாதுங்க, ரெண்டு ரெண்டு மூணு கடலைப்பருப்பு. ஒரு திக்னஸ்க்காக தான் அது போடுறோம். மிளகு, நம்ம ஏற்கனவே மிளகு அதில் போட்டிருக்கோம், மிளகு பொடி, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி பெருஞ்சீரகம், எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சூப்புக்கு எல்லாமே போட்டிருக்கோம் சீரகம். அதே மாதிரி ரெண்டு மூணு வெந்தயம் போடுறேன், எப்பயுமே நான் எல்லாத்துக்குமே வெந்தயம் போடுவேங்க, அதனால் ரெண்டு மூணு நிறையா கிடையாது, ரெண்டு மூணு வெந்தயம் போட்டிருக்கேன்.
இது நல்லா கொஞ்சம் வறுபட்ட உடனே இதோட வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். மல்லி நான் தூளாக அரைச்சி வச்சுருக்கிறேன், எப்பயுமே மல்லியை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த பொடியை நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரணும். இப்போ பாருங்க செவந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி அது போட்ட உடனே பொரிஞ்சிடும் பார்த்தீங்களா, பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை இதில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க மறுபடியும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வெங்காயம் வெள்ளைப்பூ நல்லா வதக்கிட்டு, இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேங்காய் வந்து ஒரே ஒரு பச்சை தான் போட்டிருக்கேன், ஒரு சில்லிங் தூளும் பார்த்தீங்களா அந்த அளவு தான் போட்டிருக்கேன். அது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு இது வதக்கினா போதும். வதக்கிட்டு இதில் நம்ம மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடி பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவு போட்டுக்கலாம். மல்லி எவ்வளோ தோளுக்கு மல்லிப்பொடி போடுறோமோ அவ்வளோ தோல் நம்ம உடம்புக்கு நல்லது தான், அதனால் மல்லிப்பொடி தாராளமாக போட்டுக்கலாம். எப்பயுமே வத்தப்பொடி ஒரு ஸ்பூன்னா மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் தான் போடுவோம், அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதையும் இந்த சூட்லேயும் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மல்லி தான், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம லைட்டாக பிரட்டி விட்டு நல்லா ஆறவும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வத்தல் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்க நான் சூப்பை எடுத்துட்டு அந்த மசாலாவை போட்டு நல்லா இப்போ கொதிக்க வைக்கிறேங்க. நான் அந்த மசாலா வந்து அரைக்கும் பொழுது தயிர் ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன், தண்ணியை ஊற்றாம தயிர் ஊற்றி அரைச்சிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும், அதுக்காக அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நல்லா பாருங்க ஒரு மூணு டம்ளர் இருந்துச்சு தண்ணி, மூணு டம்ளர் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அப்படியே மசாலா வேற ஒன்றுமே பண்ண வேண்டியது, நம்ம வறுத்து அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை அப்படியே ஊற்றி கொஞ்சம் தயிர் ஊற்றி நம்ம அடிச்சிட்டோம்னு சொன்னால் கிரேவி நல்லா நமக்கு இந்த மாதிரி பாருங்க திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்க இந்த கிரேவி. இப்போ இதை நம்ம குக்கரை நல்லா இதை கொதிச்சு பச்சை வாசனை கொஞ்சம் போகணும், கொதிச்சு கொதிச்சு அந்த வாசமெல்லாம் வெளியில் ஏறினதுக்கப்புறமா நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில், ஏற்கனவே பாதி நல்லா வெந்துருச்சுங்க, இப்போ இன்னும் ஒரு மூணு விசில் வச்சா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறமா இறக்கி தாளிச்சு மல்லி இலையெல்லாம் போட்டால் சரியாக போயிடும். இந்த நாட்டுக்கோழி சூப்பு குழம்பு. இப்போ நான் ஒரு நாலு விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேங்க குக்கரை, தாளிக்க போகிறேன். பெரிய கடாயை வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கடுகு உளுந்து இதானோன்னா வத்தல் போட்டு தாளிச்சு விட்டுருலாம். பாருங்க கருவேப்பிலை போட்டிருக்கேன் ரெண்டு வத்தல், இது லைட்டா கருவேப்பிலை வத்தல் நம்மளுக்கு இது பண்ணிச்சு. வெங்காயம் போட்டு தாளிச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும். இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ நமக்கு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு மல்லி இலை, வதக்கிட்டு நம்ம குழம்பு எடுத்து அதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்க இதில் கறி மசாலுக்கு வீட்லேயே அரைச்ச லைட்டாக ரொம்ப வாசமாக இருந்தால் நல்லா இருக்காது, லேசாக ஒரு பிஞ்சு போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும். நம்ம சூப்பு எடுத்துட்டு இது வச்சுருக்கோம், இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள் எலும்பெல்லாம் தனித்தனியாக கலண்டுருச்சு பாருங்கள், இந்த மாதிரி வேக விடணும் அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். போகிறோம் பார்த்தீங்களா எப்படி இருக்கணும், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.